திருச்சிற்றம்பலம் அரியோடு நான்முகத்தோன் ஆதீஸ்வரருக்கெல்லாம் தெரியாமல் சென்றான் என்ற ஊர்வசியின் தன் தலைமை தத்த சம்பந்தன் தானினர்கள் என் தலைமையில் இருக்க என்று திருஞான சம்பந்தர்கள் மறடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம். இன்றொரு மிக அருமையான ஒரு பொன்னால் இதற்கு வருகை தந்திருக்கும் அத்தனை பேரும் வரவேற்கும் அந்த பாக்கியத்தை எனக்கு திருவள்ளுவர் கூட்டியிருக்கின்றது. இந்த தலத்தில் உள்ள கமல விநாயகரை வணங்கி எங்கள் சத்சங்கத்தில் வருகின்ற சொக்கநாத பெருமானை வணங்கி இந்த வரவேற்பிலே நான் தொடங்குகின்றேன். எல்லாம் வல்ல சொக்கநாத பெருமான் முன்னிலையிலே தலைமையிலே இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றது. திருப்புகளூர் அதாவது பூம்புகளூர் என்ற தலத்தில் நம்ம ரப்பசாமிக்கு ஏற்பட்ட அந்த அனுபவங்களை பற்றி சிந்திப்பதற்கான அருமையான ஒரு தளம் இங்கே அமைந்திருக்கின்றது. சமீபத்தில் தான் வந்து நான்காம் திருமுறை பாடல் பாடலாக பதியம் பதியமாக ஒரு வகுப்பு எங்கள் செந்தமிழ் ஐயாசு இங்கே ஆரம்பித்திருக்கின்றார்கள். மிக சமீபத்தில் தான் அந்த கூற்றாயனர் விளக்கிறது முதல் பதிகத்துக்கிட்ட ரெண்டு நாள் வகுப்பு மிக அற்புதமாக இருந்தது அந்த அனுபவம். அதுக்கப்புறம் வரிசையாக அந்த பதிகெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அந்த அப்பர் சுவாமிகிட்டே அந்த தலையாத்திரை போகிற ஒரு உணர்வு எங்களுக்கெல்லாம் ஏற்பட்டது. அதை கருத்தில் கொண்டு என்னமோ தான் சுவாமி இந்த அருமையான நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கார்கள். எங்கள் குருமூர்த்தி தீட்சித அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் முன்னாடியே இதை பற்றி கேட்டாங்க. நம்ம வந்து திருப்புகளூர் நான் போய் பார்த்துட்டு வரேன், இந்த ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வரேன், அந்த ஒரு பெரிய எனக்கு பிரம்மாண்டாக செட்டப் பண்ணி ஒரு இது மாதிரி பண்ணி நம்ம பண்ணுவோம் அப்படின்னாங்க. அந்த நடுவில் அந்த கோவிட் வந்ததுனால எல்லாம் தள்ளி போச்சு. இப்போ மறுபடியும் ஐயா அந்த தளத்துக்கு போய் அங்கே சுவாமியை வழிபட்டு நிறையா ஃபோட்டோலாம் அமிச்சாங்க. அந்த அவங்களோட ஒரு உத்வேகம்தான், அவங்களோட ஒரு விருப்பந்தான் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு இங்கே அமைகின்றது. திருப்புகளூர் என்பது மூணு பெருமக்கள் திருஞான சம்பந்தருக்கும் சரி நாவுக்கரசனும் சரி சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சரி முக்கியமான ஒரு பதி திருத்தலம். அந்த அனுபவம் அந்த திறப்பெல்லாம் வந்து நான் சொல்கிறத விட எங்கள் ஐயா சொல்லும்போது மிக சிறப்பாக இருக்கும். அந்த தலத்துக்கு பல சிறப்புகள் உண்டு, அதை ஐயா சொல்லுவாங்க. நம்ம அப்பர் சுவாமிகள் வந்து நிறையா பதிகம் பாடிய தலங்கள் இருக்குது. அதாவது திருவதிக்கு ஒரு 16 பதிகங்கள் நமக்கு கிடைச்சது, அவ்வளோதான். அப்புறம் திருவையாருக்கு ஒரு 16 பதிகங்கள், அப்புறம் திருவாரூருக்கு ஒரு 19 பதிகங்கள், திரு பூந்துருத்தி கிட்டத்தட்ட ஒரு 18 பதிகங்கள். அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம பூம்புகளூருக்கு தான் 24 பதிகம், 23 பதிகம் வந்து பூம்புகளூருக்கு, ஒன்று வந்து அந்த வர்த்தமானீஸ்வரம் அந்த கோயிலுக்கு இருக்க பதிகம் ஒரே பதி தான். அதனால் அவர் அப்பர் சுவாமிகளோட பெரும் வாழ்க்கையில் வந்து ஒரு நிறைவு பெற்ற ஒரு பதி வந்து அந்த திருப்பதி தான். எனவே அந்த தலத்தில் சுவாமிக்கு அந்த உணர்வை பற்றி நம்ம சிந்திக்கணும்னாக்கா அது அவரோட கருணை இருந்தால் தான் முடியும். மிக நுண்ணியமான ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. இது இப்போ வந்து திருவதிலேருந்து ஆரம்பித்து அங்கே போய் ஐயா வந்து சுவாமியோட கலக்க போகிறாங்க. அந்த ஒரு நிகழ்வு அந்த நிறைவான பதியம் இன்றைக்கே நான் சொல்லி இன்றைக்கி ஒன்று பதியம் கேட்டால் உருகாதவங்க யாருமே இருக்க முடியாது, அப்படி அற்புதமான அந்த பதிகம். எனவே அதை நாம் இன்றைக்கு கேட்க போகின்றோம். இதற்கு வருகை தந்திருக்கின்ற எங்கள் கலைமாமணி திருத்தணி ஐயா அவர்களையும் எங்கள் செந்தமிழ சிவகுமார் ஐயா அவர்களையும் தீட்சிதர் குருமூர்த்தி தீட்சிதர் அவர்களையும் எங்கள் ஆசானாக இருக்கின்ற எங்கள் அருணா ஐயவர்களையும் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேரும் பாத கமலையும் தொட்டி வணங்கி உங்களையெல்லாம் வரவேற்பது நான் மிக பெருமை அடைகின்றேன். எல்லாம் வல்ல திருவருளை வணங்கி இப்பொழுது வாழ்த்துறை செய்ய எங்கள் அருணா ஐயவர்களை மேடைக்கு வருமாறு வேண்டிக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது புக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. கமலை விநாயகரை வணங்கி இப்படி தொடங்க நினைக்கிறேன். ஒரு பாடல் தேவாரம்லாம் கிடையாது,
ஆனால் தேவாரத்துக்கிட்டெல்லாம் போகிறதுக்கான பாடல் சிவசின்னு ஒரு அம்மா பாடினார். இந்த காலத்தில் இருக்கிற ஒரு அன்பர் ரொம்ப உருகி உருகி பாடின ஒரு பாடல், ரெண்டு வரியில. காண வேண்டாமோ, காண வேண்டாமோ ஐயனை, காண வேண்டாமோ தில்லையில் ஐயனை, காண வேண்டாமோ இரு கண் இருக்கும் போதே விண்ணுயர் கோபுரம், காண வேண்டாமோ இரு கண் இருக்கும் போதே விண்ணுயர் கோபுரம், காண வேண்டாமோ இரு கண் இருக்கும் போதே தில்லையில் ஐயனை, காண வேண்டாமோ. இது பாடல். இந்த வரிகளை கேட்கும் பொழுது மனசெல்லாம் சிதம்பரத்துக்கு போயிடுது. தில்லை நடராஜ பெருமானை இந்த நேரத்தில் வணங்கி போயிருக்கிறேன். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அப்போ பணியாற்றிய இசைக்கல்லூரியில் பணியாற்றிய நடிச்சிருக்கார் அவர். அவர் பாடின ஒரு பாடல், என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம் பலத்தவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம் பலத்தவா, ஆடிய பாதனே, ஆடிய பாதம், ஆடிய பாதனே அம்பலவாணனே, ஆடிய பாதனே அம்பலவாணனே, நின் ஆழ்ந்த கருணையை நான் பெற ஏழை அறிவேனோ என்கிற பாடல். தண்டபாணி தேசிகர் பாடிக்கிட்டே நடித்து பாடின பாடல். இப்போ எல்லாரும் ரொம்ப அருமையாக பாடிக்கிட்டு இருக்காங்க அதை. இந்த பாடல்களை எல்லாம் கேட்கும்பொழுது நம்முடைய மனதை உருக்குகிறது. அதுக்கு காரணம் தில்லை அம்பலை நடராஜ பெருமான். தில்லை அம்பலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய குருமூர்த்தி ஐயா அவர்களை இந்த நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். எல்லோருடைய கவனத்தையும் தன்பால் ஈர்த்து கொண்டிருக்கிற சிவகுமார் ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். பெருமக்களே, உங்களை எல்லாம் வணங்கி மகிழ்கிறேன். இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு மனித பிறவி எடுத்த பிறகு அதில் யார் சிறந்தவர்கள் தெரியுங்களா? யாரெல்லாம் திருமுறைகளை பாடுகின்றார்களோ, கவனிங்க, திருமுறைகளை படிக்கலாம், வெயிறு தோழி பங்குன்னு படிக்கலாம், கூற்றாயினவாறுன்னு படிக்கலாம், பித்தா பிறைசூடின்னு படிக்கலாம், தோடுடைய செவியன் படிக்கலாம், அது ஒரு பக்கம். அப்படி படித்தாலும் அதுக்குரிய பலன் உண்டு. அதுக்கு பிறகு சில பேர் கண்ணு தெரியாது, பாடி யாராவது பாடினாங்கன்னா அதை காது கொடுத்து கேட்குறாங்கன்னு வைங்களா, அதுக்கு தான் ரெண்டு காது கொடுத்துருக்கான், கேட்குறாங்கன்னு வைங்களா, அதுக்குரிய பலனை அடையலாம். படிக்கலாம், பாடலாம், கேட்கலாம். அதுக்கு பிறகு பாடலுங்கிறது ஒன்று, அந்த பண் பொருந்தி அதை பாடணும். அது எனக்கு வரலைங்க ஐயா, சும்மா சும்மாவும் பாடிக்கலாம், அதுக்கும் என்ன பயன் உண்டோ அது கிடைக்கும். திருமுறைகளை நாம் பாடுகிற போது படிப்பது, கேட்பது, பாடுவது, இது எல்லாத்தையும் தாண்டி ஓதுவதுன்னு ஒன்று இருக்குது. அதை செய்பவர்கள்தான் ஓதுவாமூர்த்திகள். எல்லார் சார்பாகவும் அவருடைய திருவடிகளை நான் வணங்கி மகிழ்கிறேன். தருமபுரத்தில் அந்த அவங்க தேவாரங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு இன்றைக்கி இந்த அளவுக்கு அவங்க இருக்கிறாங்கன்னா,
தன்னை அவர்கள் உயர்த்தி கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. திருமுறைகளையே அவை அவர்களை மேலே எழும்பி உயர்த்தி ஓங்கி வைத்திருக்கிறது என்பதுதான் பொருள், வேற ஒன்றும் இல்லை. அப்பர் சுவாமிகள் நான்காம் திருமுறையிலையும் திருப்புகழ் ஒரு பதிகம் பாடியிருக்கார். அப்பர் சுவாமிகள் ஐந்தாம் திருமுறையிலும் திருப்புகழ் ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். புகழூர், அதை மரியாதையாக கூப்பிடுறதுக்கு திருப்புகழூர், இன்னும் ரொம்ப மென்மையாக கூப்பிடுறதுக்கு பூம்புகழூர், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் ஆறாவது திருத்தாண்டகத்தில் வரும்போது அப்பர் சுவாமிகள், அப்பர் சுவாமிகளுக்கு அவர் மருள் நீக்கியார்னு பேர், அம்மா அப்பா வச்ச பேர். மருள்னா மயக்கம், மயக்கத்தை நீக்கியவர்னு அப்பா அம்மா பிறந்த உடனே பேர் வச்ச பேர் அது. அதுக்கு பிறகு சமண சமயத்தில் போய் இறைவன் திருவருள் அவர் அங்கே போக வச்சுது. இதில் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதுக்காக அவரே திரும்ப சைவத்துக்கு வர வச்சுது. இறைவன் திருவருள் தான், திருவாமூரில் போய் அப்பா அம்மா கூட சாமி கும்பிட்டவர் தான், பெருமானை கும்பிட்டவர் தான் அப்பர் பெருமான், மருள் நீக்கியார். அப்புறம் தர்மசேனர், அதுக்கு பிறகு அங்கேருந்து திருவதிகை வந்தார் திருநாவுக்கரசர். அதுக்கு பிறகு ஞானசம்பந்தரை தரிசிக்கிற பொழுது அவர் கூப்பிட்டார் அப்பர். அதனால் நாவுக்கரசர் அப்பர் என்கிற திருநாமங்களோடு விளங்கக்கூடிய பெருமான். இதில் என்ன தெரியுங்களா, நாவுக்கரசர்னாலும் ஒன்று தான், அப்பர்னாலும் ஒன்று தான். ஏன்னா ஞானசம்பந்தர் 3 வயதிலேயே அந்த ஞானப்பால் அருந்தி, சிவஞானம் குழைக்கப்பட்ட பாலை அருந்தி, அவர் சிவமாகவே இந்த உலகத்தில் மனித வடிவிலே நடமாடிக்கொண்டிருந்த குழந்தை, அவ்வளோதான். அதனால் சிவம் ஒரு தடவை திருநாவுக்கரசுன்னு சொல்லுது, 7-14 உலகங்களிலும் உன்னுடைய நாமம் நாவுக்கரசு என்று வழங்குவதாக என்று பெருமான் திருவதிகையில். அது வரைக்கும் அவர் பாட்டே பாடினதில்லை. எப்போ திருவதிகைக்கு திலகவதியாரோட அக்காவோட வந்து கோயிலுக்குள்ளே நுழைஞ்சு அந்த சூளை நோய் தீர்ந்தவுடனே அப்படி எழுந்திருச்சு அப்போ தான் பாட ஆரம்பிக்கிறார். கூட்டாயினவாறு விளக்ககிலி கொடுமை பல செய்தன நானறிய. இந்த பண்டில் இந்த பாட்டை பாடி பாடி பாருங்களேன், வரலன்னா இப்போ தான் நிறையா அந்த இதுக்கு நம்ம இதில் போட்டோம்னா காது வழியாக கேட்டுக்கலாம்ல, கேட்கணும். கொடுமை பல செய்திருந்தாலும் கூட கொடுமை பல செய்தன நான் அறியேன் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மனசை பக்குவப்படுத்தும் இந்த பாட்டு. நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், நினையாது ஒரு போதும் இருந்தறியே. இந்த பதிகத்தில் நாவுக்கரசர் பெருமான் அருளிய வரிகள் தான் இந்த தொடர் தான் இது. நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், நம்ம அப்படி நீங்கள்லாம் அப்படி தான் இருக்கீங்க, நான் அப்படி இருக்கனா இல்லையே. உலகியல் இன்பங்களில் அதான் சித்தாந்தம் சொல்லுது, பதி பசு பாசம். பதினா கடவுள் இறைவன், பசுன்னா நம்ம ஆன்மாக்கள், எல்லா ஆன்மாக்களும். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரையினுடைய பொற்றாமரை குளத்தில் வந்து ஒரு வெள்ளை நாரே நிற்கிது. இந்த காலத்தில் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அந்த காலத்தில் இது நடந்த நிகழ்ச்சி. இப்போ அதே போல் ஒரு நாரை வந்து அந்த பொற்றாமரை குல படித்துறையில் நின்று அங்கே முத்தி பெற்றதாக ஒரு செய்தி வந்தது. அப்போ நடந்ததெல்லாம் இப்போ கூட நமக்கு வந்து கொண்டே தான் இருக்கிறது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், அதுக்கு என்ன பண்ணோம், நினையாது ஒரு போதும் இருந்தறியே. எனக்கு எதுக்கிட்ட அப்போ சூளையெல்லாம் கொடுக்குற அப்படின்னு கேட்குறார். சூளை தீர்ந்த பிறகு பாடின பாட்டு. அதுமாரி சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இந்த நமச்சிவாய பதிகத்தில் பாடியிருக்கிறார். பெற்றலும் பிறந்தேன், நீ போய் பூமிக்கு போய் பொறடான்னு சொன்னதனால நான் வந்து சேர்ந்தேன். தேவையில்லாமல் எனக்கு, நான் கைலாயத்தில் நிம்மதியாக உனக்கு மாலை கட்டி போட்டுக்கிட்டு இருந்தேன், தேவையில்லாமல் என்ன நீ அனுப்பிச்ச. பெற்றலும் பிறந்தேன், அப்போ சொல்கிறார் பெருமான் கிட்ட, இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன். இனி எனக்கு பிறப்பே கிடையாதுப்பா, பிறப்பே கிடையாதுன்னு யார் சொல்லும், எல்லாம் அல்ல. பெருமான் ரிஷப வாகனத்தில் வந்து அம்மையாரோட வந்து வாப்பா நம்ம போகலாம் அப்படின்னு ஆச்சுட்டு போனோம். இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன், ஃப்ரெண்ட்ஷிப் அது. பெருமானுக்கும் அவருக்கும் உள்ள
நம்பியாரூருடைய ஆரூரருடைய தோழர் சிவபெருமான் கிடையாது. சிவபெருமான் என்ன சொல்கிறாரு, தம்பிரான் தோழர், எனக்கு அவன் தோழன்டா, எனக்கு அவன் தோழன் என்றெல்லாம் இந்த மாதிரி நம்முடைய அடியார்களுடைய வாழ்க்கைகளை பார்த்து கொண்டு வருகிற பொழுது, இன்றைக்கு திருநாவுக்கரசர் அந்த பதிகத்தில் பாடுறாரு, புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகளூர் மேவிய புண்ணியனே. அந்த 11 பாடல்கள் பாடுகிறார். அந்த 11 பாட்டிலையும் பூம்புகளூர் மேவிய புண்ணியனே என்று வரும் கடைசி வரி. அதை இன்றைக்கி ஐயா திருத்தணி ஐயா அவர்கள் இங்கே பாடுகிற போது நம்ம கேட்டோன்னு வைங்களேன், அப்பர் சுவாமிகளே நமக்கு முன்னாடி வந்து பாடினா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும். அந்த ஈர்ப்பில் நம்ம மனசை பறி கொடுத்தோன்னு வைங்களேன், மீண்டும் பிறப்பில்லாத ஒரு வாழ்க்கையை நமக்கு எல்லாம் வல்ல பெருமான் அருள்வான் என்பது கருத்து. இதில் திருப்புகலூர்னு ஒரே ஒரு இடத்துல சொல்லுவார். இந்த பதிகத்தில் திருப்புகலூர்னு ஒரே ஒரு இடத்துல சொல்லுவார். 11 பாட்டில் ஒரு பாட்டில் திருப்புகலூர்னு வரும், மீதி 10 பாட்டிலையும் பூம்புகலூர்னு தான் வரும். எதுவாக இருந்தாலும் சரி அந்த பூம்புகலூரில் தான் எல்லாம் வல்ல பெருமானுடைய திருவடியை நம்முடைய அப்பர் சாமிகள் அடைந்தார். பெருமக்களே, அவர் திருவடியை வைக்கிறதுக்கு ஒரு இடத்துல வராரு. அப்பர் சுவாமிகள் இப்படி இருக்காரு, திருவடிகளை தலைமையில் வைக்கிறதுக்கு வராரு, ஏற்றுக்கணும்ல, அப்படியே ஒதுங்கி பின்னாடியே போகிறார். ஏன்னு கேட்டால், சமண சமயத்தை கொஞ்ச நாளைக்கு அங்கேயே வாழ்ந்து அதுக்கு தலைவராக இருந்து தர்மசேனர்னு எல்லோரும் பட்டம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நான் இருந்துட்டால மூளையால் யோசிச்சிருக்கேன்ல, அதனால் எனக்கு அது தேவையில்லை. அதாவது திருவடி வேணும்னு கேட்குறாரு, அவர் கொடுக்கறதுக்கும் வராரு, பின்னாடியே போனால் அந்த தயக்கம். அதே மாதிரி தான் நீங்கள் திருநாவுக்கரசர் இந்த கைலாயத்துக்கெல்லாம் போய் அங்கேருந்து திரும்பி அங்கேருந்து மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவரவர் பின் புகுவேன் காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். என்ன தெரியுங்களா, அந்த இடத்துல ரெண்டு, ஒரு பெண் யானை ஒரு ஆண் யானையை பார்க்குறாரு, ஒரு பெண் குயில் ஆண் குயிலை பார்க்குறாரு, ஒரு பெண்மயில் ஒரு ஆண்மயில பார்க்குறாரு. இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகிறாரு. எதை ரெண்டு ரெண்டாக பார்த்தாலும் சிவமும் சக்தியுமாகவே அவருக்கு காட்சி அளிக்கின்றார்கள். கைலாயத்தில் போய் பெருமானை தரிசிக்க நினைத்தவருக்கு எங்கே கிடைக்குது, திருவையாத்தில் வந்து கிடைக்குது. ஏன் தெரியுங்களா அனுப்பிச்சாரு, அவ்வளோ கஷ்டப்பட்டு கைலாயத்துக்கு போய் பெருமான் திருப்பி எதுக்கு அனுப்புனார்னா, இன்னும் அவர் இந்த உலகத்திற்கு மக்களுக்கு மக்கள் உயிர்களுக்கு அவர்கள் பிறப்பார செய்ய வேண்டும் என்பதற்காக இவனை அனுப்பிச்சாதான் சரியாக வரும்னு அப்பர் பெருமானை இங்கே அனுப்புகிறார். அப்புறம் மீண்டும் பல பதிகங்கள்லாம் பாடுறார். இந்த பதிகத்தில் ஐயரடைகின்ற போது கைலாயத்தில் மானசரோவரில் மூழ்கி ஐயாறு திருக்குளத்தில் வந்து எழுந்திருக்கிறாராம். முடியுமா, அவர் ஏஞ்சார். அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த அப்பர் சுவாமிகள், யாதும் சுவடுபடாமல், அது ரொம்ப மென்மையாக தான் பாடணும் அந்த இடத்துல, யாதும் சுவடுபடாமல் ஐயரடைகின்ற போது யாதும் சுவடு படாமல் ஐயரடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டே. பாடிட்டு கைலாயத்தில் பெருமானை பார்க்க போனார், அங்கே இவர் இங்கே அனுப்பிச்சு விட்டாரு. ஆனால் கைலாயத்தில் இருக்கிற பெருமானை பார்க்குற மாதிரி அவருக்கு இருக்குதான். அடுத்த ரெண்டு வரியில் கண்டேன் அவர் திருப்பாதம் மயங்கி படுறது, கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். கண்டறியாதனன்னா உலகியல் இன்பங்களை எல்லாம் விட்டு விட்டு வெளியிலே வருகின்ற ஒரு ஆன்மாவிற்கு சிவம்
மிகப்பெரிய பேரின்பத்தை அளிக்குமா? அதான் கண்டறியாதன கண்டேன்னா மிகப்பெரிய இன்பத்தில் அழுந்திருக்கிறார். அந்த ஆன்மா அழுந்துச்சு. மானுட உடல் தாங்கி இருக்கும் பொழுதே அப்பர் பெருமானுக்கு சிவலோகத்தில் சிவன் திருவடியிலே இருக்கிற பேரின்பத்தை அவர் பெற்றார் என்பது அர்த்தம். அதுக்கு கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். திடீர்னு பார்த்த உடனே ஆண்யானை பெண்மையானை பார்த்த உடனே சிவமும் சக்தியுமா அவருக்கு தெரியுது. தெரிஞ்சவொடனே ஒரு மயக்கம் வருது, பேரன்பால் உருகி போய் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். அப்புறம் ரொம்ப சந்தோஷம், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறிய கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். ஓதுவாமூர்த்திகள்லாம் இதை பாடும்போது கேட்கணும். அந்த இன்பத்தை அப்பர் பெருமான் அடைந்த அந்த இன்பத்தை, சிவ இன்பத்தை, சிவன் அருளிய அந்த பேரின்பத்தை, யாருக்குமே கிட்டாத அந்த பேரின்பத்தை. இப்போல்லாம் அவங்க சிவன் திருவடியில் கைலாயத்தில் இருக்கிறாங்க. நம்மளாம் ஒருவேளை அங்கே போனால் அவங்களையெல்லாம் பார்க்க முடியும். போகணும், போகிறதுக்கு இந்த திருமுறைகளையெல்லாம் கேட்கணும். அதை நாம் பாடி கேட்கக்கூடாது. யார் பாடணும்? ஓதுவாமூர்த்திகள்லாம் பாடி அவர் நெகிழ்ந்து பாடுகிற பொழுது அதை நம்ம கேட்கணும் என்பது கருத்து. அதனால் இன்றைக்கி பூரா திருநாவுக்கரசரை பற்றிய சிந்தனையோடு நாம் இருக்கிற பொழுது எல்லாம் வல்ல பெருமானுடைய திருவடி நம்முடைய தலையிலும் பதியும். அப்பர் பெருமான் நவுந்து போனாப்பிலெல்லாம் நம்ம போக வேண்டாம். கலியுகத்தில் மற்ற மூன்று யுகங்களுக்கும் இந்த யுகங்களுக்கும் உள்ள ஒருபாடு நான் சொல்லுவேன். கிருத யுகம் எல்லாரும் நல்லவங்களாக இருந்தாங்களாம். திரேதா யுகம் நாட்டுக்கு நாடு சண்டை. துவாபர யுகம் கிருஷ்ணன், துவாபர யுகத்தில் வீட்டுக்கு வீடு சண்டை. கலியுகத்தில் நாமெல்லாம் பிறந்திருக்கிறது கலியுகம். இது 17வது சுற்றில் வருதான். நாலு யுகம் ஒரு தடவை முடிஞ்சு, ரெண்டு தடவை முடிஞ்சு, 15 தடவை முடிஞ்சு, 17வது சுற்றில் அந்த கலியுகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மோசமான யுகம் இது, ஆனால் ரொம்ப ரொம்ப அற்புதமான யுகமும் கூட. என்னவா, மற்ற கிருத திரேதா துவாபர யுகங்களில் நாம் பிறந்திருந்தோம்னா கடவுள் காட்சியை காண்பதே அரிது. அவங்க நெருப்பு மேலேருந்து தவம் பண்ணுவாங்களாம், தண்ணிக்குள்ளேருந்து தவம் பண்ணுவாங்களாம், மலைக்குகையிலேருந்து தவம் பண்ணுவாங்களாம். ஆனால் அவங்களுக்கெல்லாம் கடவுள் காட்சி கிடைக்காது அவ்வளோ ஈஸியாக. ஆனால் கலியுகத்தில் மட்டும் நினைத்தால் வருவான், ஆனால் எவருமே நினைப்பது கிடையாது. அவ்வளோதான், எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். கொடூரமான யுகம்தான், ஆனால் நினைச்சா வருவான். இன்றைக்கி நம்மளை ஓதுவாமூர்த்திகள் திருத்தணியார் ஐயா அவர்கள் இன்றைக்கு நம்மை நினைக்க வைக்க இருக்கிறார். அதுவும் அப்பர் பெருமானை பற்றி, அதுவும் திருப்புகலூர் பாடலை பற்றி, அதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க பாடும்போது நாம் கேட்டு இந்த பிறப்பு, இதோடு நம்ம பிறப்பு இதோடு நிறுத்திக்கணும். இனிமேலுக்கு பிறக்கக்கூடாது. எத்தனை பிறப்பு? 84 லட்சம் வகையான பிறவிகள் உண்டு. நாம் எத்தனை பிறவிகள் எடுத்தோம்ன்றது தெரியாது. அத்தனை பிறவிகளில் எவ்வளவு நல்வினை செய்தோம், எவ்வளவு தீவினை செய்தோம் தெரியாது. ஆனால் இன்னைக்கு ஐயா அவர்கள் பாடுகிற பொழுது பாடுறதில்லை, அவங்க பாடுறதெல்லாம் நாமெல்லாம் வேணாம். இப்போ நான் சொல்கிறத நான் இது பண்ணதெல்லாம் பாட்டு தான். ஆனால் அவங்க ஓதுதல், எல்லாம் வல்ல பெருமானை நினைந்து ஓதுதல். தில்லைவாழ் அந்தனர் இங்கே வந்திருக்காங்க, குருமூர்த்தி சுவாமிகள். அவங்க வந்து திருப்புகலூர் போயிட்டு வந்திருக்கிறாங்களாம். அந்த பெருமானை நினைந்தபடியே ஓதுவாமூர்த்திகள் பாடுவார்கள். நாம் இன்னும் திருப்புகலூர் போகல, ஒருவேளை நீங்கள்லாம் போயிருக்கலாம், நான் போகல. அப்படி திருப்புகலூர் போகாமல் இருந்தால் கூட அந்த பதிகத்தை ஓதுவாமூர்த்திகள் அதிலே அமைந்திருக்கிற அந்த பண்ணோடு பாடுகிற பொழுது, அதை நாம் கேட்கிற பொழுது திருப்புகலூரில் இருக்கிற பெருமானை தரிசித்த ஒரு சூழலை நமக்கு எல்லாம் வல்ல பெருமான் அருள்வான் இவர் குரல் மூலமாக என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி, இந்த மாதிரி அதான் நீங்கள் மக்களாக பிறப்பு அரிதறிது, மானிடராய் பிறத்தல் அரிது ஒன்று. நம்மெல்லாம் பிறந்துட்டோம், ஆனால் எல்லாருமே நல்லவங்களா சொல்ல முடியாது. ஆனால்
இந்த உலகத்தில் மனித பிறவியில் மிக 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 சிறந்தவர்கள். தேவாரத்துக்கான விளக்கமெல்லாம் கொடுத்துக்கிட்டு கிடக்கிறோம் நாங்கள். அதில் சரியானது இருக்கலாம், தப்பானது கூட இருக்கலாம் சில சமயங்களில். ஆனால் திருப்பனந்தாள்லையும் தருமபுரத்துலேயும் அப்படி ஒரு ஈடுபாடு இருந்ததுனால நாம் சொல்லக்கூடிய அந்த திருமுறை விளக்கங்கள் அவ்வளவு தப்பாது. ஏன்னு கேட்டால் அந்த உரைகளை எல்லாம் படித்து படித்து தான் நம்ம சொல்கிறோம். 12 திருமுறைகளையும் தருமபுரம் சன்னிதானங்கள் அருளியிருக்கிறார்கள். அதுக்கு உரையெல்லாம் அருளியிருக்கிறார். அருணை வடிவேல் முதலியார்னு ஒருத்தர் இன்றைக்கி சித்தாந்தத்தில் அந்த மாதிரிலாம் பேசுகிறதுக்கெல்லாம் இப்போ நிறைய பேர் நம்ம ஐயா போன்றவர்கள் இருக்கிறார், ஒரு சில பேர் இருக்கிறார்களே தவிர அந்த காலத்தில் இருந்து அந்த மாதிரி உரைகளை எல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. அதை படிச்சுட்டு தான் நம்ம எழுதுகிறோம், பேசுகிறோம், சொல்கிறோம். இவைகளையெல்லாம் விட பொருள் புரிந்ததோ இல்லையோ தேவார திருமுறைகளை ஓதுவாமூர்த்திகள் ஐயா அவர்கள் ஓதுகிற போது, கவனிங்க, பாடுகிற போது இல்லை, ஓதுகிற போது, நாம் அதிலே ஈடுபடுகிற போது மரணமில்லா பெருவாழ்வு என்று வள்ளலார் குறிப்பிடுவாரே, அந்த மரணமில்லாத பெருவாழ்வை, மீண்டும் பிறப்பில்லாத பெருவாழ்வை, கைலாயத்திலே இறைவன் திருவடியிலே சென்று தங்கக்கூடிய ஆன்மாக்களாக நம்மை அவருடைய குரல் ஒலியினாலே மாற்ற இருக்கிறார் என்பதை மட்டும் சொல்லி வாழ்த்துறைன்னு போட்டிருக்காங்க, அதெல்லாம் கிடையாது. இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாரும் என்ன வாழ்த்துங்க, நீங்கள் நல்லா இருங்கன்னு வாழ்த்துங்க, அந்த வாழ்த்துறையே போதும் என்பதையும் சொல்லி இந்த அளவில் நான் நிறைவு செய்கிறேன். ஒரு தடவை எல்லாருக்காகவும் இந்த ஊர் உருவாயனை எப்போதும் சொல்லிவிடுவேன். மாணிக்கவாசகம் ஐயா அவர்கிட்ட கேட்டுக்கிறேன், இன்றைக்கி இங்கே மிருதங்கம் வாசிக்கிறவங்க இருக்காங்க, வயலின் வாசிக்கிறவங்க இருக்காங்க, ஓதுவாமூர்த்திகள் ஐயா இருக்காங்க, நம்ம திரு எழுகூற்றிற்கு போட்டிருக்கோம், அதை அவங்க மூணு பேர்கிட்டையும் கொடுத்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதை மட்டும் நான் சொல்லிவிட்டு நிறைவு செய்கிறேன். இந்த பதியத்தை சொல்லி முடித்ததுக்கு பிறகு 5 முறை நமச்சிவாய மந்திரத்தையும் சொல்லிடலாம், அதுக்கு பிறகு நான் நிறைவு செய்வேன். திருச்சிற்றம்பலம். ஓருருவாயினை மானாங்காரத்து ஏரியல்வாய் ஒரு விண்முதல் பூதலம் ஒன்றிய இருசுடர் உம்பர்கள் பிறவும் படைத்து அழித்து அழிப்ப மும்மூர்த்திகளாயினை இருவரோடு ஒருவனாகி நின்றனை ஓரால் நீடல் ஒன்கடல் இரண்டும் முப்பொழுது எத்திய நால்வர்க்கு ஒளி நெறி காட்டினை நாட்டம் ஒன்றாக கோட்டினை இருநதி அரவமோடு ஒருமதி சூடினை ஒருதாள் இறையில் முவிலைச் சூலம் நாற்கால் மான்மரி ஐந்தலை அரவம் ஏந்தினை காய்ந்த நால்வாய் மும்மதத்து இருகோட்டு ஒரு கரி ஈடடித்து உரித்தனை ஒருதனு இருகால் வளைய வாங்கி முப்புறத்தோடு நான் இளம் மஞ்ச கொன்று தலத்தூர உணரி அறுத்தனை ஐம்புலன்னாலா மந்தக்கரணம் முக்குணம் இருவழி ஒருங்கியவானோர் ஏத்த நின்றனை ஒருங்கிய மனத்தோடு இருபிறப்பு ஓர்ந்து முப்பொழுது குறை முடித்து நான் மறை ஓதி ஐவகை வேள்வி அமைத்து ஆரங்கம் முதலெழுத்து ஓதி வரல் முறை பயின்று எழுவாந்தனை வளர்க்கும் பிரமபுரம் பேணினை அறுபதமுரலும் வேணுபுறம் விரும்பினை இகலியமைந்துணர்ப்புகலி அமர்ந்தனை பொங்கு நாற்கடல் சூழ் வெங்குரு விளங்கினை பாணி மூ உலகும் புதைய மேல் மிதந்த தோணிபுரத்து உறைந்தனை தொலையாயிரு நிதி வாய்ந்த புந்தராயந்தனை வரபுறம் ஒன்றுணர் சிறபுறத்து உறைந்தனை ஒருமலை எடுத்த இருதிரலரக்கன் விரல் கெடுத்தருளினை புறவம் புரிந்தனை முன்னீர்த்துயின்றோன் நன்முகன் நறியா பண்புடு நின்றனை ஷண்பை அமர்ந்தனை ஐயுறும் அமணரும் அறுவகை தேரரும் ஊழியும் உணரா காழி அமர்ந்தனை எச்சன் ஏடிசையோன் கொச்சையை மெச்சினை ஆறுபதமும் ஐந்தமர் கல்வியும் மறை முதல் நான்கும் மூன்று காலமும் தோன்ற நின்றனை இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் மறுவிலாமறையோர் கழுமல முதுபதி கவுனியன் கட்டுரை கழுமல முதுபதி கவுனியன் அறியும் அணைய தன்மையை யாதலின் நின்னை நினைய வல்லவர் இல்லை நீள் நிலத்தே. திருச்சிற்றம்பலம். இந்த ஒரே ஒரு பதிகத்தை படித்தா மட்டுமே போதும், சின்ன பிள்ளைங்கள்லாம் எல்லாருமே இதை மனப்பாடமாக பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. திருமுறைகளை எல்லாம் ஓதுவதற்கு சமமானதாக இருக்கும் அது. 5 எழுத்து 5 முறை சொல்லிடலாம்.
ஓம் நமச்சிவாய சிவாய நம. ஓம் 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 ஓம் நமச்சிவாய சிவாய நம. ஓம்